ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற லவ் ஆக்டிவ் எபிசோட் நம்ம என்ன பார்க்க போனேன். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோவும் அந்த விவியும் பேசிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த இடமே ஃப்ரீஸ் வர மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே ஷாக் ஆகிறாங்க. அப்போ நம்ம விவி வந்து அப்புறம் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே இருக்காங்க, நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறா. அதே சமயத்தில் அங்கே சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகி அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்தளவுக்கு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி என்னை காப்பாற்றிருக்கா, இப்போ ஸ்பெல்லி வேற லெவலில் இருக்குது. அப்போ துரத்தன் மை சிஸ்டர் என்ன தனியாக என்னை விட்டு போயிட்டேன், சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அந்த இல்யூஷன் காப்பிடா. அதை கேட்டோம்னா நம்ம விவி, சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே, இவள் 8th லெவல் மேஜாக இருக்கா, அதாவது நம்ம விவியோட சிஸ்டர். இவ்வளோ பேர் ஜானா, இவளை பார்த்த நம்ம ஹீரோ, இவள் பார்க்க அப்படியே ஒளிவியா மாதிரி இருக்கா, ரெண்டு பேர் லுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு எப்படி பாசிபிள், நம்ம 10th லெவல் மேஜர்லாம் பார்த்து இன்னொரு இன்னொரு கிரேட் மேஜிக் மெஜிஷியன் வந்துட்டாங்களா, இதுக்கு மேலே நம்ம இருந்தால் நம்மளை சா உடச்சிட்டு போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதான் இந்த இடத்த விட்டு. ராபர்ட் அந்த இடத்துல ஃப்ரீஸாக இருப்பார்ல, அதெல்லாம் உடச்சிட்டு வந்து நான் ராயல் ஃபேமிலி நைட் 4th இருக்கேன், எதுக்கு இந்த ஃபேமிலியில் இருக்கவங்களாம் அட்டாக் பண்ணிட்டுருக்கீங்க. அதை கேட்டோன்னே இவன் என்ன சொல்லணும், ஜானா ஹி என்ன உங்கள் ஃபேமிலி நம்ம சொன்னீங்கன்னா நான் பயப்படணுமா என்ன, ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். நம்ம ராபர்ட் அட்டாக தடுக்க பார்க்குறாரு, அவரால் முடியாமல் போய் கீழே வந்துட்டார். அதை பார்த்த அந்த விவி, தயவு செஞ்சு யாருமே இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ், எதுவுமே பண்ணாதீங்க யாருமே அப்படின்னு அந்த இல்யூஷன் காப்ளின் தந்துடு. அப்போ எல்லாரையும் நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன், யாருமே எதுவும் பண்ண மாட்டேன். ஜானா சொன்னாலாம் கேட்ட விவி, தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டே நீ கொண்டுருவேன் தெரிஞ்சு, என் டீச்சருக்கு நான் பதில் சொல்வேண்ணா. அப்போ நம்ம ஜானா என்ன சொல்கிறேன்னா, ஹி என்ன டீச்சர் பெருசனா பயந்துடா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம விவிட்டு பிடுங்க பார்க்குறா. அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம விவி நின்றுதா, அதே சமயத்தில் அந்த ஜானா வந்து நின்றுதா. அப்போ ஜானா என்ன சொல்கிறேன்னா, ஏய் மை டியர் சிஸ்டர், நீ ரொம்ப ஓவராக அலப்புற பண்ணிட்டு இருக்க, உன்னோட டெலிபோர்டேஷன் மேஜிக் ஏன் அளவுக்கு ஈக்குவலானது இல்லை தெரியல உனக்கு, அதுவும் இல்லாமல் நீ இந்த இடத்த விட்டு நீ ஒரு ஆள் தான் தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கான், ஆனால் இங்கே மட்டும் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கொல்ல போகிறேன், பார்க்குறியா என்னன்னு. விபி சிஸ்டர் டைம் செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணுவீங்க உங்கள்கூட சண்டை போட வைக்க. அப்போ ஜானா என்ன சொல்கிறேன்னா, உன்னை ஃபோர்ஸ் பண்ண வைப்பேன், அதே சமயத்தில் உன்னை அனுபவிக்க போகிறேன், கொஞ்சம் என் பவரை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய சர்க்கிளை கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஸ்டோனை வர வைக்கிறா. அதை பார்த்த விவி, தயவு செஞ்சு இப்படி பண்ணாங்க, இந்த மேஜிக் இந்த இடத்த யூஸ் பண்ணாதீங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே செத்துருவாங்க. அதை கேட்ட ஜானா, அப்படியா எனக்கும் அதான் வேணும். நம்ம ஹீரோ வெம்மிச்சு போய் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ விவி, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு ஓடி போய் ஒன்னென்ன டார்கெட் இருக்கிறா. நம்ம ஹீரோ ஓல்டார் டைப்பர்லாம் அதுக்குள்ளே இந்த ஜானா பிடிச்சிருதா, பிடிச்சிட்டு மேலே தூக்கிட்டு வந்து அவன் பக்கத்தில், ஓ இதுதான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, சொல்லவே இல்லை, இவன் நோபல் ஸ்வாமி தானே, பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்கான்ப்பா, உனக்கு செட்டாக வேண்டாம், இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்போ தான் அவன் சாக போகிறானே. அதை கேட்டவன், விவி தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாத, அப்போ அந்த இல்யூஷன் காப்ளினே என் கையில் கொடுத்துடு, இல்லைனா உன்னோட லவ்வரை நான் என் வீட்டோட பெட்டை வச்சுப்பேன் ஓகேவா. அப்போ நம்ம ஈரோ என்ன சொல்லாமல், நீங்கள் பெட்டை வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை, இப்போ எனக்கு வயிறு வலிக்கிறேன் கீழே இறக்கி விடுங்க. அதுக்கு ஜானா, தயவு செஞ்சு வாயை மூடிலன்னு வாயை கிழிச்சிடுவேன். அதெல்லாம் பார்த்த விவி, தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படியா, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு நீ ஃபஸ்ட் அந்த கார்வின் என் கையில் கொடுக்குறோமே. நம்ம விவியும் யோசிக்கிறா, இந்த காப்ளினில் கொடுத்தா கொண்டுருவாங்களே இவங்க, ப்ளீஸ் சிஸ்டர் இப்படிலாம் வேணா சிஸ்டர் எல்லாரையும் விட்டுருங்க, இப்படிலாம் நீ சொன்னால் வேலைக்கு வர மாட்டேன், சரி என் ஐஸ்கூலில் ஒரு விருதம் இருக்குது அதுக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தா நம்ம ஹீரோ, எதுக்கு இப்போ ஐஸுக்கிட்ட கொண்டு போய் என்ன இங்கே இருக்குது ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவர் புல்லாங்குழல் மாதிரி ஒன்று எடுத்து என்ன சொல்கிறேன்னா, ஜானா சரி என் டிராகனுக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். புல்லாங்குழல் எடுத்து அவள் ஓத ஆரம்பித்தோடனே அந்த டிராகன் வெளில வர ஆரம்பிக்கிறது. நம்ம ஹீரோ கதிக்கிற நம்பிக்கை வந்தது. அதை பார்த்த விவி, இதுக்கு மேலே வேலைக்கு ஆக சொல்லிட்டு அவளை மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே டெலிபோர்டேஷன் பண்ணி வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறா. அதை பார்த்த எம்மாலாம், யங் மாஸ்டர் உங்களை என்னால் காப்பாற்ற முடியல. ராபர்ட் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு எல்லாருமே போங்க, போய் யங் மாஸ்டர் தேடி கண்டுபிடிங்க, ஒரு ரெண்டு பேர் போய் என்ன நடந்திருங்கன்னு சொல்லி எம்பையரில் போய் சொல்லுங்கள். அடுத்த சீனே ஜானா வாங்கி காட்டுறாங்க. அதே சமயத்தில் நம்ம விவியும் நம்ம ஹீரோவாங்க தான் இருக்காங்க. அப்போ ஜான் என்ன சொல்கிறேன்னா, என்ன ஸ்டூபிட் சிஸ்டர் இருக்கு, நான் என்ன சொன்னேன்ல, நீ எங்கேயும் எங்கிட்டையும் தப்பிக்க முடியாது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கம்மா, நீ உன் மேஜிக் பவர் ஏன் அளவுக்கு ஈக்குவல் இல்லை, நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நீயும் கேட்க மாட்டேங்கிற. அதை கேட்டே விவி, எனக்கு வேறு வழி தெரியல, நான் உன் கூட சண்டை போட்டுருவேன் அவனும் போல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன காப்ளினை தூக்கி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். சரியான முட்டா பொண்ணாக இருக்குன்னு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறேன்னா, விவி ப்ளீஸ் இதை காப்ளினை பத்திரமாக பார்த்துக்கோ, இந்த சட்டையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஏதோ ஃப்ரீ ஷோ பார்க்குற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. நம்ம விவியும் வந்து மேஜிக்கல் ஸ்பெல் மாதிரி ஒன்று போடுறா, ரெட் டிராகன் வெளிலவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விவிக்கிட்டே ஒரு டிராகன் இருக்கு போல இருக்குது, அது அந்த இடத்துல வெளில வருது. அதை பார்த்த ஜானா என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ரெட் டிராகனோட மெட்டல்ஸ் தான் கட்டு கொடுத்துருக்கேன் டீச்சரு, பரவாயில்ல, நீ உன்னை நம்பி எப்படி இந்த ரெட் டிராகன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்ன பண்ணுறது, இந்த டிராகனும் சாக போகுது, அதே சமயத்தில் அந்த காப்ளினும் சாக போகுது, ஐஸ் டிராகன் போய் அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி இந்த ஜானா சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் அந்த ஐஸ் டிராகனுக்கும் நம்ம ரெட் டிராகனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு பயங்கரமாக.
அதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ, இந்த உலகத்துல டிராகன் கூட இருக்கு, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு, நீ நல்ல நாள் தான், இருந்தாலும் இப்ப என் கையில ஒரு போன் இல்லப்பா, போன் இருந்தா இதெல்லாம் வீடியோ எடுத்து பார்ப்பேன், நல்ல வேற லெவல்ல டிராகனா இருக்குப்பா, சி இந்த உலகத்துல போய் போன் இல்லாம போச்சு. ரெண்டு சண்டையும் பயங்கரமாதான், ரெண்டு பேர் ரெண்டு டிராகனும் சண்டை போட்டுருக்கு, ஃபயரும் அதே சமயத்தில் ஐஸும், ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, அதான் இப்போ பிரச்சனையே. அதனால் யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு சண்டை நடந்துட்டுருக்கு. ஆனால் இல்லை, இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, நம்ம வீவியால் இதை தாக்கு பிடிக்க முடியல, அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுதான். பேசாமல் அவங்க அக்கட்டு என்ன காபின் எனக்கு கொடுத்துடலாம், ஏன்னா உன்னோட மேஜிக் இப்போ ட்ரெயின் ஆகிட்டு இருக்க, பார்த்தாலே தெரியுது, தேவையான ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க. அதை கேட்டு வீவி, தயவு செஞ்சு அப்போல்லாம் சொல்ல, ரெண்டு காபி நான் அவள்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா கொண்டுருவான், என்னால் அதை பார்க்க முடியாது. அதை கேட்டு ஹீரோ, அப்போ நீ என்ன மறந்துட்டு இந்த இடத்த இந்த காபில் நான் கூப்பிட்டு போயிரு, என்னால் முடியாது, உன்னை விட்டு இங்கேருந்து போக முடியாதுங்கிற மாதிரி இந்த வீவி பொண்ணு சொல்கிறா. அதை கேட்டால் நம்ம ஹீரோவும், இவர் சரியான ஸ்டூப்பிடாகவும் இருக்கு, அதே சமயத்தில் கொஞ்சம் கூட மூலியே இல்லை, உன் டிராகன் எப்படி தான் தோத்துருமா, நான் சொல்கிறது கேட்டனா நீ ஜெயிக்கலாம், நான் என்ன சொல்கிறேங்கிறத உன் பக்கத்தில் இருந்து சொல்கிறேன். நம்ம ஹீரோ விபி காலில் போய் என்னமோ ஒன்று சொல்கிற மாதிரி தெரியுது, அதை கேட்டவா அவ்வளோ ஷாக் ஆகிறா. அப்போ நம்ம ஜானா, என் தங்கச்சி என்னென்ன அவன் ஃப்ளாட்டிங் பண்ணியிருக்கான், டேய் சீக்கிரமாக அந்த டிராகனை முடிச்சு விட்டு அவனை முடிக்கலாங்கிற மாதிரி அவன் வந்து புள்ளாங்கல வாசிக்க அனுப்பிச்சிடுறான். ஆனால் அந்த ரெட் டிராகன் என்ன பண்ணா, அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் வர மாதிரி தெரியுது, நம்ம ஹீரோ ஒரு மலை மேலே இருப்பாங்களா அந்த மலைக்கு வர மாதிரி தெரிஞ்சிடு. அதை பார்த்தா என்ன பயந்து ஓடிட்டு இருக்குது, என்ன ட்ரிக் எதாவது யூஸ் பண்ணிங்களா, அப்போ போய் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி இந்த ஜானா பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காக ஐஸ் டிராகன் அப்படியே பிடாடி அனுப்புறான். அப்போ திடீர்னு நம்ம ஃபயர் டிராகன் இருக்குது, அதாவது ரெட் டிராகன் இருக்குல்ல, அதை பயங்கரமாக அந்த இடத்துல ஒரு ஃபயர் எலமெண்ட்டை கொடுக்குது, அதே சமயத்தில் ஐஸும் கொடுக்குது இந்த சைடு ஐஸ் டிராகனும், ரெண்டு அட்டாக்கும் சேர்ந்தனால அந்த இடமே ஒரு மாறி ஆயிடுச்சு, அதாவது ஐஸும் எரிமலையும் சேர்ந்து எப்போ இருக்கும் அந்த இடம் மாதிரி, அப்படியே வெளில என்னென்ன இருக்கிறேன்னு காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இன்னும் கொடுமடாது, எங்கள் மாஸ்டருக்குதான் ஆயிடுச்சோம், அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்கள் பேரில் இருக்கவங்களும் எவனுமே என்ன சும்மா ஓட மாட்டான்னு சொல்லிட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அடுத்த சீனே நம்ம ஜானா வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கா, நம்ம ஹீரோவும் அந்த வீவி பொண்ணு எங்கே இருக்குங்கிற, அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, இவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட ட்ரிக்கு யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த இடத்த விட்டு வச்சு போயிருக்காங்க, ஈஸி இன்னால் நான் நம்பவே முடியல, என் சிஸ்டர் எங்கிட்ட ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கா, புட்டி செலுத்தணுமா, நல்ல பிளான் தான், ஆனால் எவ்வளோ நான் என்கிட்ட நீங்கள் தப்பிக்க முடியும், நான் உங்களை தேடி வரேன். இந்த ஜானா அப்படியே நம்ம ஹீரோவையும் அந்த வீவியும் தேடி போயிட்டுருக்கா. அடுத்த சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோட அப்பா தான் காட்டாங்க, அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருனா, எவ்வளோ தைரியம் தான் இவனமே ஒரு புள்ளி எனக்கு தேவையே இல்லை, இன்னும் காரியம் பண்ணியிருக்கான், யாருன்னே தெரியாமல் கூட எங்கேயோ போயிருக்கான், எங்கே போனான்னு கூட தெரியலங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அங்கே இருக்கிற அவன் சோல்ஜர்ட்டு என்ன சொல்கிறேன்னா, போய் அனௌன்ஸ்மெண்ட் கொடு, என்னோடய பையனுக்கு கொடுத்த எல்லா பதவியிலும் அவனை நான் தூக்கிட்டேன்னு சொல்லி. அதை கேட்ட அந்த நைட்டு அப்படியே வெளில போகிறாரு. அப்போ நம்ம ஈரோட அம்மா வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, என் பையனுக்கு என்னாச்சு, அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சா, என்னாச்சு ஏதாவது சொல்லுங்கள், எதுவுமே யாருமே இங்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன நடந்தது என் பையனுக்கு, உண்மையை மட்டும் எனக்கு சொல்லு, அவன் உயிரோடு இருக்கனா இல்லையா, என்ன மன்னிச்சிருக்கு, நான் அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறதுக்கு, அவர் உயிரோடு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, எங்கே இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியாது, எந்த டீட்டெயிலும் இல்லை. அதை கேட்டு அவங்க அம்மாவும் பயங்கரமாக ஷாக்காகி அந்த இடத்துல அப்படி கீழே உள்ளமே போகிறாங்க. வீட்டை விட்டு இப்போ தான் வெளில போனேன், வெளில போனோடனே காண போயிட்டான்னு வந்து சொல்கிறீங்க. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறேங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுங்கள், என் பையனை தேடி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் சொல்லுங்கள், அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், என்னோடய பையன் எங்கே போனான்னு தெரியல, அவனுக்கு இதுவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து கவலைப்படுறாங்க. ஈரோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜி வாய்ஸ் ஓவர்.